என் கண்முன் நில்லாதே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் கண்முன் இல்லாதே, யார் யாரை பார்த்து சொன்னது? இயேசு பெருமான் அழகையை பார்த்து அல்ல, அவருக்குள் இருந்த அழகையை பார்த்து, சிடுனுக்குள் இருந்த அழகையை பார்த்து கடவுள் சொன்னார், என் கண்முன் இல்லாதே சாத்தானே. இன்றும் கடவுள் அப்படி சொல்பவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தால் அப்படிப்பட்ட வார்த்தை இயேசுனிடத்தில் வரும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டருடைய பணிக்கு நாம் தடையாக இருந்தால் என் கண்முன் இல்லாதே என்று சொல்லுவார். ஆண்டருடைய பணிக்கு நாம் தடையாக இருந்தால் என் கண்முன் இல்லாதே என்று சொல்லுவார். மனிதருக்கு ஏற்றவை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால், மனிதருக்கு ஏற்றவை பற்றியே, உலகத்திற்கு உரியவை பற்றியே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் என் கண்முன் இல்லாதே என்று சொல்லுவார். அவரை பின்பற்றாமல் உலகத்தின் பின்பற்றினால் என் கண்முன் இல்லாதே என்று சொல்லுவார். நமக்கென்று தன்னலத்தை மறந்து, நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவர் பின் செல்லவில்லை என்று சொன்னால், சுயநலத்தை மறக்கவில்லை என்று சொன்னால், பொதுநலத்தை பேணவில்லை என்று சொன்னால், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் கண்முன் இல்லாதே என்று சொல்லுவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்காக, கடவுளின் வார்த்தைக்காக இதையும் இழக்க, என் உயிரையும் இழக்க யார் தயாராக இல்லையோ, யார் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்களை பார்த்து கடவுள் சொல்வார், என் கண்முன் இல்லாதே என்று சொல்வார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டு தன் ஆன்மாவை இழக்கிற மனிதனாக இருப்பான்னு சொன்னால், அவனை பார்த்து கடவுள் சொல்வார், என் கண்முன் இல்லாதே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் கண்முன் இல்லாதே என்று அழகையை பார்த்து சொன்ன வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது. மாறாக அவர் கண்முன் நிற்க, அவர் வந்தால் அவர் முன் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வழி, இதற்கு மாறான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதோடு கூட லூக்கா 21:36 வாசிப்பது போல, மனுமகன் முன்னிலையில் நாம் வலிமை உள்ளவர்களாய் நிற்கும்படி எப்பொழுதும் ஜெபத்தில் விழிப்பாயிருக்க வேண்டும். இத்தகைய அனுபவத்துக்குள் நம் வாழ்வை இட்டுச் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.